நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஏற்படுற இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் புறம் ஒரு காரணமாக இல்லையா? இப்போ இன்பமும் துன்பமும் மனசில் இருந்து தான் வெளிப்படுறத எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்ம விரும்புகிற புறப்பொருள் இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் ஏற்படுறதா தோணுது. இப்படி இருக்கல எப்படி நம்மளோட மனசில் தான் இன்பமும் துன்பமும் ஏற்படுது அப்படிங்கிறது விளங்கிக்கிறது. நமக்கு ஏற்படுற இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து விடுதலையோடு எப்படி வாழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நம்ம சரவணையாட்ட நம்ம ரவி வைக்கிறார். இதுக்கு வந்து நம்ம சரவணைய பதில் சொல்கிறார். இப்போ ஒரு கதை மூலம் சொல்கிறார். ரவி இங்கே பாருங்க, ஒரு கதையை கேளுங்க முதல்ல. நீங்கள் ஒரு நாய் வந்து உணவை தேடி அலைஞ்சு கடைசியில் ஒரு காஞ்சு போன ஒரு பெரிய எலும்பு துண்டை தூக்கிட்டு ஓடி வருது. அந்த எலும்பு துண்டை ருசிக்கணுங்கிற ஆர்வத்தில் தன்னோட கூர்மையான பல்லால் அது கடிக்குது. ஆனால் எலும்பு ரொம்ப காஞ்சி போயிருக்கிறதுனால நாயை கடுமையாக பல முயற்சியெல்லாம் பண்ணி பற்களை கொண்டு எலும்போட எல்லா பகுதிகளையும் விடாமல் கடிச்சு கடிச்சிட்டே இருக்குது. அப்படி காஞ்சி போன அந்த பெரிய எலும்பு வந்து நாயோட கடவா பகுதியை கொஞ்சம் குத்தி கிழிச்சிருச்சு. இந்த நாயோட கடவாயிலேருந்து கிழிஞ்ச பகுதியிலேருந்து வலிஞ்ச வர ரத்தத்தை கூட அது லேசாக அப்படியே சுவைக்குது. இதை வந்து நாய் இந்த எலும்பு துண்டு தான் இந்த சுவை கிடைக்கதான் நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் அந்த எலும்பை அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உண்மையிலே இது நாயோட கடவாப்பல்லிருந்து வர கடவா பகுதியிலேருந்து வர ரத்தம் தான் அது அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. அது என்னவோ இந்த எலும்புலேருந்து தான் அந்த சுவை கிடைக்காத நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் கடிச்சிக்கிட்டே இருக்குது. வாய் வலி தாங்க முடியாமல் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எலும்பு அப்படியே கீழே போட்டுருச்சு. ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அந்த நாய். இப்படி இந்த கதையில் வர நாய் தான் நம்மளோட மனசு. அந்த எலும்பு துண்டு தான் அந்த நம்ம பார்க்குற அந்த புறப்பொருளும் புற நபர்களும் கூட. எலும்பு துண்டிலிருந்து சுவை கிடப்பு தான் அந்த நாய் எண்ணிக்கிட்டு தன்னோட கடவாயிலேருந்து கிழிஞ்ச பகுதியிலேருந்து வர ரத்தத்தை அப்படியே சுவைச்சிக்கிட்டு இருக்கிறத மாதிரி தான் நம்மளும் கூட இன்னும் அந்த புறப்பொருள்லேருந்து தான் இன்பம் கிடைக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்மளோட சக்தியை பூரா செலவு செஞ்சுக்கிட்டு இன்பமாகவும் துன்பமாகவும் நம்ம எங்கே உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலேயே இந்த புறப்பொருளில் தான் இன்பம் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்ச இனிப்பான குலாப் ஜாமுன் சாப்பிட்றத வச்சுக்குவோம். இந்த முதல் ஜாமுனை வந்து நாக்கு ருசிக்கிறப்ப ரொம்பவும் சுவையாக இருக்குது. ரெண்டாவது ஜாமுனை சுவைக்கிறப்ப இந்த முதலாவது கட்டிலும் சுவை சற்று குறைவாக தோணுது. மூணாவது ஜாமுனை சுவைக்கிறப்ப போதுங்கிற ஒரு உணவு வந்துடுது. நாலாவது ஜாமுன் ஐயா வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிலைமைக்கு வந்துடுறோம். உண்மையில் இந்த ஜாமுனில் தான் இன்ப சுவை இருக்குது அப்படின்னா எத்தனை ஜாமுனை சுவைச்சாலும் இன்பம் கூடிக்கிட்டே தானே போகணும். ஆனால் நம்மளோட நடைமுறையில் வந்து ஜாமுனோட எண்ணிக்கை கூட கூட இந்த இன்ப சுவையினோட அளவு ஏன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகணும்? முதல் ஜாமுனில் இருந்து இனிப்பு சுவை நான்காவது ஜாமுனில் எப்படி இல்லாமல் போகும்? ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி செஞ்சது தானே எல்லா ஜாமுனும். இப்போ இனிப்பு சுவையை தூண்டுறதுக்கு ஜாமுன் ஏதோ ஓரளவுக்கு புற காரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே மிகவும் முக்கிய காரணமாக இங்கே இருக்கிறது வந்து நம்மளோட நாக்கோட தன்மை தான். இங்கே இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது புறப்பொருளாக இருந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சி வந்து அடுத்தடுத்த நாளில் நீடிக்காமல் குறைஞ்சிக்கிட்டே தான் போயிடுது. புறப்பொருளில் தான் மகிழ்ச்சி இருக்குதுனாக்க அந்த புறப்பொருள் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் மகிழ்ச்சி எப்படி குறையும்? மகிழ்ச்சிங்கிறது பொருளில் இல்லை, அதில் இருக்கிறதா நம்ம எண்ணிக்கிட்டு அதை அப்படியே பற்றி பிடிக்கிற நம்மளோட மன அனுபவத்தில் தான் அந்த இடத்துல இருக்குது. இப்படி இந்த புறப்பொருள்கள் புற நபர்களிடமிருந்து மகிழ்ச்சி ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மனசில் தான் மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா அந்த மனசில் கூட மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க மாட்டேங்குதே, அது ஏன் அப்படி இருக்குது? நம்மளுக்கு பிடித்த பொருள் கிடைச்சதும் முதல்ல மகிழ்ச்சி அடைஞ்ச மனசு அப்புறம் ஏன் மகிழ மாட்டேங்குது? இதுக்கு வந்து நம்மளோட மனசு வந்து எந்த ஒன்றையும் நிறந்தால் பற்றி பிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் பதிலாக இருக்க முடியும். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு ஏற்படுற உணர்வுகளான இந்த இன்பம், துன்பம், கவலை, பயம், கோபம், காமம், வெறுப்பு, பொறாமை, இப்படி எந்த உணர்வாக இருந்தாலும்
அந்த உணர்வு ஒன்று நிரந்தரமாக அப்படியே மனசில் தங்கியிருக்க முடியாது. மனசில் தோன்றதும் மறையுமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி மனசை பொறுத்தவரையில் அங்கே எந்த உணர்வும் நிரந்தரமாக நீடிக்கிறதே கிடையாது. எல்லா உணர்வுமே அப்படியே தோன்றதும் மறையிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. இதுதான் மனசோட இயல்பாக கூட இருக்குது. இப்படி மனசில் தோன்றுறது தான் நம்ம வந்து ஒரு அனுபவமாக கூட இங்கே உணர்கிறோம். ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் அனுபவங்கிற ஒரு பகுதியும் இருக்குது, அதை அனுபவிப்பவன் அப்படிங்கிற மற்றொரு பகுதியும் சேர்ந்தால் தான் அங்கே இருக்குது. ஒவ்வொரு அனுபவமுமே மனசில் ஒரு அனுபவமாகவும் அதை தொடர்ந்து அனுபவிப்பனாகவும் ஆகிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்குது. இந்த ரெண்டு பகுதியில் அனுபவங்கிறது நடந்த நிகழ்வையும் இந்த அனுபவிப்பான்ங்கிறது நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற இந்த நான்கிற தன்மையும் இங்கே குறிக்குது. இந்த அனுபவத்தோட ஒரு பகுதியான இந்த அனுபவிப்பவன் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த அனுபவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயல்றது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக ஆகிப்படுது. ஏன்னோ புறப்பொருளில் தான் இன்பம் கிடைக்கிறத எண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அனுபவிப்பானோட பிடிவாதம் தான் இங்கே ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாக ஆகி போயிடுது. இன்பம் வந்து புறப்பொருளில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்ட நிலையில் ஒரு அனுபவத்தோட ரெண்டு பகுதியும் முக்கியத்துவம் இழந்து இந்த அனுபவமும் அனுபவிப்பனும் தோன்றி தோன்றி மறையிற ஒரு பிரவாகத்தன்மைக்கு இங்கே வந்துடுது. இதை வந்து நம்ம பகவத்தையை ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலம் சொல்லுவார் பாருங்கள். இப்போ ஒரு ஆப்பிள் பழம் வந்து வெட்டப்படாமல் முழுசாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ரொம்ப எளிமையாக எங்கே வேணாலும் அப்படியே உருட்டு விட்டுறலாம். அந்த பழத்தை இப்போ சரி பாதியாக வெட்டிடுறதா வச்சுருவோம், ரெண்டு துண்டாக வெட்டி ஆப்பிள் பழத்தை உருண்டு ஓட வைக்க முடியுமா? நிச்சயமாக பழத்தை ரெண்டாக வெட்டியதுக்கப்புறம் உருண்டு ஓட வைக்க முடியாது. ஆப்பிள் பழம் வெட்டாமல் முழுசையாக இருந்தால் தான் நம்மளால் உருண்டு ஓட செய்ய முடியும். இந்த உதாரணத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆப்பிள் பழங்கிறது ஒரு அனுபவம். இந்த வெட்டப்பட்ட ஆப்பிள் பழத்தில் ரெண்டு பகுதி இருக்குது, அதில் ஒன்று வந்து அனுபவம், இன்னொன்று வந்து அனுபவிப்பவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டும் சேர்ந்து தான் ஆப்பிள் பழமாக நம்மளுக்கு காட்சி அளிக்குது. ஆப்பிள் வந்து ரெண்டு துண்டாக வெட்டின பிறகு அனுபவம் வந்து ஒரு பகுதியாகவும் அனுபவிப்பன்னு இன்னொரு பகுதியாகவும் அப்படியே மாறி போயிடுது. இந்த ரெண்டு பகுதியில் அனுபவம் அப்படிங்கிறது நிகழ்வையும் அனுபவிப்பவன் அப்படிங்கிறது இந்த அனுபவத்தை உணர்ந்த நானாகவும் இந்த இடத்துல இருக்குது. இந்த அனுபவத்தின் ஒரு பகுதியான அனுபவிப்பான் இருக்கான் பாருங்கள், அவன் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இந்த அனுபவத்தை கொண்டு வந்து தனக்கு வேணும் அப்படிங்கிற போது அந்த அனுபவத்தை அப்படியே பிடிவாதமாக பற்றி பிடிக்க முயற்சி பண்ணுறது தான் இங்கே எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டு போயிடுது. அனுபவிப்பவன் வந்து அனுபவத்தை நிரந்தரமாக பற்றி பிடிக்கிறதுனால தான் ஒரே அனுபவம் கூட இங்கே நீடிச்சிட்டு இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணுது. இப்படி இந்த அனுபவிப்பவனாக இருக்கிற இந்த நான் அப்படிங்கிறவன் தான் வந்து இந்த அனுபவத்தோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அனுபவிப்பவன் வந்து தானும் கூட இந்த அனுபவத்தோட ஒரு பகுதி தான்னு புரிஞ்சிக்கிறப்ப அனுபவத்து மேலே இருக்கிற அந்த பிடி வந்து அனுபவிப்பவன்ட்டிருந்து அப்படியே விடுபட்டு போயிடுது. இங்கே வந்து இந்த பிளவுபட்ட மனசோட இரட்டைத்தன்மை வந்து பிளவுபடாத முழுமையான தன்மைக்கு இங்கே வந்துடுது. அனுபவிப்பவன் வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு அனுபவத்தோடு சேர்ந்து அப்படியே பிரவாகமாக ஓட தொடங்கிடுறான். ஆப்பிள் பழம் எப்படி உருண்டு ஓடுதோ அது மாதிரி எல்லா அனுபவங்களையும் உருண்டோடுற தன்மைக்கு இங்கே வந்துடுது. நம்மளோட ஒட்டுமொத்த மன இயக்கம் கூட அப்படியே விடுதலையை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு மாதிரி ஒரு இயல்பான ஓட்டமாகவே கூட இந்த இடத்துல மாறி போயிடுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள